உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான உயிர்ப்பு பெருவிழா ஞாயிறுக்கு அடுத்த நாள் தொடங்கி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை பாஸ்கா என் கிழமையின் நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா தொடங்கி அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை மொத்தம் 8 நாட்களை பெருமகிழ்ச்சியின் நாட்களாக நாம் சிறப்பிக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ந்த அந்த மாபெரும் நாளிலிருந்து ஜனவரி மாதம் முதல் தேதி வரை 8 நாட்களை கிறிஸ்து பிறப்பின் என் கிழமையின் நாட்கள் என்று சொல்லி பெருமகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். திருவழிபாட்டு காலத்திலே கிறிஸ்து பிறப்பு நாளிலிருந்து 8 நாட்கள் நிறைவடைகின்ற நாள் வரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வானவர் கீதத்தை உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, பூ உலகில் அவருடைய மக்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிலே நாம் பாடி ஆண்டவரை போற்றி சிறப்பிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அதே போல்தான் உயிர்ப்பு ஞாயிறு தொடங்கி அந்த இரண்டாவது ஞாயிறு பாஸ்க காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு வரை 8 நாட்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொருட்டு ஒவ்வொரு திருப்பலியிலும் வானவர் கீதத்தை நாம் பாடி ஆண்டவரை போற்றி புகழ இந்த வழிபாட்டுக்கு திருச்சபை அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தருகின்றது. இந்த என் கிழமையினுடைய சிறப்பு என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பு நிகழ்ந்த அந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் 8வது நாளில் தான் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகின்றது, 8ஆம் நாள் வந்தது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன் வானதூதர் சொல்லியிருந்தவாறு அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். குழந்தையாக மனிதராக இந்த உலகத்திலே வந்து பிறந்த நம் ஆண்டவருக்கு 8வது நாள் இயேசு என்ற பெயரை கொடுக்கின்றது. மத்தேயு நற்செய்திகளே இயேசு என்றால் நம்மை மீட்பவர் என்று பொருள் என்ற அந்த அர்த்தத்தை நமக்கு நற்செய்தியாளர் தருகின்றார். எனவே இந்த 8வது நாள் என்பது நம்முடைய ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வத்தை நம்முடைய மீட்பரை இயேசுவாக பார்க்க கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த என் கிழமையினுடைய நிறைவு நாள் நமக்கு எடுத்து சொல்கிறது. பாஸ்க காலத்தினுடைய என் கிழமையின் நாட்களுடைய சிறப்பையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாஸ்க காலத்தினுடைய இந்த என் கிழமையினுடைய நாட்களை நாம் நிறைவு செய்கின்ற போது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்ப்பது நிகழ்கின்றது. 8 நாட்களுக்கு பின் சீடர்கள் கூடியிருந்த இடத்திற்கு இயேசு மீண்டுமாய் அவர்களை தேடி வந்தார். அந்த நாளில் தோமாவும் அவர்களோடு இருந்தார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகின்றது, தோமா ஆண்டவரை நோக்கி, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொன்னார். இந்த 8 நாள் பயணம் உயிர்த்த இயேசுவை நம் ஆண்டவராகவும் நம் கடவுளாகவும் பார்க்க நமக்கு அழைப்பு தருகின்ற காலம், அந்த இயேசுவை ஆண்டவராக கடவுளாக தேடுகின்ற காலம் இந்த பாஸ்கா என் கிழமையின் காலம். எனவே திருவழிபாட்டு காலத்தில் கிறிஸ்து பிறப்பினுடைய என் கிழமை சிறப்பும் சரி, பாஸ்க காலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய இந்த என் கிழமை சிறப்பும் சரி, நம் ஆண்டவரை இயேசுவாக நாம் பார்க்க கிறிஸ்து பிறப்பின் என் கிழமை அழைப்பு கொடுப்பது போல, இந்த மகிழ்ச்சியான பாஸ்க காலத்தினுடைய என் கிழமையின் நாட்கள் அவரை நீரே என் ஆண்டவர் என்றும் நீரே என் கடவுள் என்றும் கூப்பிடுவதற்கு நம்மை பயிற்றுவிக்கக்கூடிய காலம், நம்மை உருவாக்கக்கூடிய காலம். இந்த என் கிழமையிலே திங்கட்கிழமையை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். பாஸ்கா விழாவுக்கு, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த நாளான இன்று மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரையிலான பகுதியானது நற்செய்தி வாசகமாய் தரப்படுகின்றது. மத்தேயு 28வது அதிகாரம் அந்த நூலுக்கான இறுதியான அதிகாரம். நற்செய்தி நூலினுடைய இறுதி அதிகாரமாகி 28ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்தும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சிகளை குறித்தும்
இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை குறித்தும் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் தன் சீடர்களோடு அவர் பேசி அவர்களை உறுதிப்படுத்திய அந்த ஒரு மாபெரும் நிகழ்வு குறித்தும் மத்தேயு நற்செய்தியாளர் எழுதி வைத்திருக்கின்றார். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி பகுதியிலே மேலான ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்திலே 8வது வசனம் நமக்கு சொல்லுகின்றது, கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். காரணம் என்ன? கல்லறையில் தோன்றிய வானதூதர் சொன்னார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இங்கே தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் ஏற்கனவே உயிருடன் எழுப்பப்பட்டார், உங்களுக்கு முன்னால் அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். பெண்கள் கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள், இயேசுவினுடைய சீடத்திகளாய் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். அந்த பெண்கள் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் செய்தியை கேட்டவுடனே மகிழ்ச்சியோடு ஓடக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய சீடர் குலாமில் இருந்த மற்றவர்களை தேடக்கூடியவர்களாக, சான்று பகர்வதற்கு தங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் புறப்படுகின்றார்கள். பாஸ்கா காலம் நம்மை வெறுமையான பக்தர்களாக அல்ல, நம்மை வெறுமையான பார்வையாளர்களாக அல்ல, நம்மை சான்றாளர்களாக சாட்சிகளாக நம்மை மாற்றுகின்ற காலம். இந்த பாஸ்கா காலத்திலே அந்த பெண்களைப் போலத்தான் நாமும் ஒரு விதத்திலே அச்சத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அந்த பெண்கள் இப்படி சீடர்களை காண வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கு போய் இயேசுவினுடைய உயிர்ப்பை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திற்கு ஓடிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்களை தேடி வந்தார். அவர்களை தேடி வந்து அவர்களோடு இயேசு பேசினார், அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாஸ்கா காலத்திலே நாமும் உயிர்த்த இயேசுவை தேடவும் உயிர்த்த இயேசுவை சந்திக்கவும் உயிர்த்த இயேசுவினுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் உயிர்த்த இயேசு தருகின்ற அமைதியை பெற்றுக்கொள்ளவும் இந்த என் கிழமையினுடைய 2வது நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உயிர்த்த இயேசுவை காண்போம், உயிர்த்த இயேசுவினுடைய சீடர்களாவோம், உயிர்த்த இயேசுவினுடைய சாட்சிகளாவோம். ஆமென்.